அனைவருக்கும் வணக்கம். பட்டா தான் சில பேருக்கு தெரியும் அப்படின்னு பெரியவங்க சும்மா சொல்லலை, அடிபட்டு மெதிப்பட்டு வந்தால் தான் எல்லோரும் உணர்றாங்க. அதுவும் இந்தியாவோட இந்த நெய்பர்ஹுட் ஃபஸ்ட் பாலிசி கொள்கையை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தாலே இந்த அண்டை நாடுகள் இலங்கை மாதிரியான தவறுகள் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. எந்தளவுக்கு இந்தியா காலங்காலமாக பின்பற்றிட்டுருக்காங்க, அதுவும் பொருளாதாரம், இந்த அண்டை நாடுகளோட பொருளாதாரம் இந்தியாவை சார்ந்து இருக்குது அப்படின்றது கூட புரிஞ்சிக்காமல் நிறைய ஒரு தவறுதலான முடிவுகள்னால எந்தளவுக்கு இன்றைக்கி இலங்கை மக்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்றதான் நமக்கு தெரியுது. ஸோ இந்தியாவை புகழ்ந்து பேசுகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள், கடன் உதவிக்காக மேலும் கடன் உதவி தரணும் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தா கூட, இப்ப இந்த கோத்தபய ராஜபக்சே வந்து இலங்கையோட அதிபர் கோத்தபய ராஜபக்சே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அதாவது ஒரு ஊடகத்துக்கு வந்து அவர் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு. இதுல இலங்கை மட்டும் இல்ல, பாகிஸ்தான் கூட சீனாவை நம்பி மோசம் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த ஸ்டேட்மெண்ட் இருந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தெளிவா என்ன பேசிருக்காருன்றது பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ரெண்டு ஒரு நல்ல விஷயத்தை பத்தி நான் பேச போறேன். அதுவும் குறிப்பா சமீபத்தில் இந்த அக்னி சீரியஸ் மிசைலை கண்டாலே சீனா எந்த அளவுக்கு அவங்களோட ஊடகங்கள் கதற தொடங்குவாங்க அப்படின்றது நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் அக்னி 5 ஏற்கனவே போன வருஷம் நம்ம சோதனைகள் பண்ணோம், அதுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்புகள் இருந்தது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இந்த வாட்டி அக்னி 4 மிசைலை வந்து இந்தியா சைலண்டாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க சொல்லப்படுது. அதுவும் நம்மளோட இந்த ட்ரைனிங் பர்பஸுக்காக ஒரு சில விஷயங்கள் மேற்கொண்டுருக்கோம். ஸோ அந்த வேரியண்ட்டை வந்து இந்த அக்னி 4 வேரியண்ட்டை வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. இது கரெக்டாக நம்மளோட இந்த அப்துல் கலாம் ஐலாண்டில், இந்த ஒடிசாவில் இருக்க ஐலாண்டில் தான் இந்த மிசைல் சோதனைகள் பண்ணியிருக்காங்க சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட ரேஞ்ச், அக்னி 4 ரேஞ்ச் நமக்கு தெரியும், 4000 கிலோமீட்டர்லேருந்து 6000 சொல்கிறாங்க. 4000 கிலோமீட்டர் அப்படின்றது மினிமமாக ரீச் பண்ணக்கூடியது. இருந்தாலும் மிசைலோட கரெக்டான அளவு தூரத்தை வந்து எந்த ஒரு நாடுமே தெளிவாக சொல்ல மாட்டாங்க. நேத்தி கூட ஒருத்தர் லைவில் வந்திருக்கும் போது இந்த அக்னி சீரீஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த அக்னி 5 வந்து நம்ம ஏற்கனவே சோதனைகள் பண்ணிருக்கோம், அக்னி 6 வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இந்தியாவுக்கான எதிரிகள் யார் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும், அது சீனா பாகிஸ்தான் தான். ஸோ அக்னி 5 மிசைல் வந்து இதை இந்த ரெண்டு நாடுகளுமே கவர் பண்ணும். இதை தாண்டி நம்ம அக்னி 6 நம்ம வந்து சோதனைகள் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு ஃபாரின் பாலிசி எந்த அளவுக்கு உலக நாடுகள் வந்து நிறைய அதாவது பாராட்டுகள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க, இந்தியாவோட ஃபாரின் பாலிசி இப்படி இருக்குது அப்படின்னு சர்வதேச ஊடகங்கள்லேருந்து எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம இந்த அக்னி 6 வந்து ஆல்ரெடி ரெடியாக இருக்கிறத நம்ம சோதனைகள் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து மற்ற நாடுகளுக்கு, அதுவும் இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் மற்ற நாடுகள் உடனான ஒரு சில ஃபாரின் பாலிசியில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் அப்படின்றதுக்காக தான் இந்தியா அக்னி 6 வந்து சோதனைகள் பண்ணாமல் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. ஸோ அதனால் அக்னி சீரீஸை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். இப்போ பிரம்மோஸ் எப்படி பவர்ஃபுல்லான ஒரு மிசைல், வேர்ல்டோட பவர்ஃபுல் மிசைலாக இருக்கோ அதே மாதிரி இந்தியாவில் முழுமையாக உருவாக்குற இந்த அஸ்ரா மிசைலை பற்றி நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், சப்போஸ் பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது தொடர்ச்சியாக இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் வியட்நாமும் இப்போ இருக்க சூழ்நிலைகளில் நெருக்கமாக தொடங்கியிருக்காங்க. அது டிஃபென்ஸ் டைஸ் வந்து இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் அதிகரிக்க தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த சவுத் சைனா சீல இருக்க நாடுகள், அது ஆசிய நாடுகள், 10 நாடுகளில் ஒரு நாடு வியட்நாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச், பிலிப்பைன்ஸுக்கு இந்தியா டிஃபென்ஸ் டைஸ் வந்து எப்படி டிஃபென்ஸ் பர்ச்சேஸ் தொடங்கினாங்களோ அதே மாதிரி இப்போ வந்து இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் முதல் கட்டமாக ஒரு சில விஷயங்கள் தொடங்கியிருக்கு. டிஃபென்ஸ் ரீதியாகவே ஒற்றுமையானாங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜிக்கலி மற்ற விஷயங்களையும் வந்து ஒற்றுமையாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பெருசாக நம்புகிறாங்க. ஸோ அந்த வரிசையில் நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து பயணம் மேற்கொள்ள போகிறாரு. ஸோ இந்த பயணத்தினால இந்தியா ஏற்கனவே போன வருஷம் பேசி வச்ச மாதிரி ஸ்பீட் போட்டு 12, அதாவது இந்த ஃபோர்ஸுக்காக கார்ட் பண்ணுறதுக்காக, அங்கே இருக்கிற சர்வேலன்ஸ் பாதுகாப்புக்காக, இந்த கடல் பகுதிகள் பாதுகாப்புக்காக ஸ்பீட் போட்டு 12 போட்டுகளை வந்து இப்போ இந்தியா வியட்நாமுக்கு கொடுக்க போகிறாங்க சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவோட இந்த மரிடைம் செக்யூரிட்டி கோஆப்ரேஷனுக்காக இப்போ இந்த விஷயங்கள் மேற்கொண்டிருக்காங்க சொல்லப்படுது. இது முழுக்க முழுக்க சீனாவோட ஆக்டிவிட்டியை வந்து கண்காணிக்கிறதுக்காக தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது 100 மில்லியன் டாலர்ஸ் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் வந்து, அதாவது கிரெடிட் லைனை இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிரெடிட் லைனை யூஸ் பண்ணி வியட்நாம் வந்து இதை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவரோட விசிட் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்தியா வந்து 12வது கட்ட பொலிட்டிக்கல் கன்சலேஷன் மீட்டிங் வந்து நடந்திருக்கு. இந்திய தரப்பிலும் இந்திய அதிகாரிகளும் அதே மாதிரி வியட்நாமோட அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடந்திருக்காங்க. இது 12வது ரவுண்டாக இருந்தாலும் 9th ரவுண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக்கல் டைலாக் கூட இந்தியா
இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுமே பொருளாதார ரீதியாக ரெண்டு நாடுகளுக்குமே எந்தளவுக்கு முக்கியத்துவமாக செயல்பட முடியும், அதே மாதிரி பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்தளவுக்கு ஒன்றிணைஞ்சு செயல்பட முடியும் அப்படின்ற விஷயங்கள் விவாதிச்சிருக்கதா சொல்லப்படுது. ஸோ இது கண்டிப்பாக வியட்நாமுக்கும் இந்தியாவுக்குமால ஒரு டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் வந்து அதிகரிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இருந்தாலும் இந்த வியட்நாமோட இந்த ஆயில் ப்ராஜெக்ட் இந்தியா வந்து 2011 ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அப்போ சைனா பெரிய லெவலில் எதிர்ப்புகள் தெரிவித்தாங்க. அதே மாதிரி 2014-16 இதே மாதிரியான விஷயங்கள் மேற்கொண்டாங்க, அப்பயும் எதிர்ப்புகள் தெரிவித்தாங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்ட்டு பற்றின ஒரு செய்திகள் எதுவும் பெருசாக வரல. பட் கண்டிப்பாக இவரோட விசிட் போயிட்டு வந்த பிறகு என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெளிவான ஒரு விஷயங்கள் தெரியும். அப்போ நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம மெயின் விஷயத்துக்கு வருவோம். அதாவது இலங்கைக்கு இந்தியா தொடர்ந்து உதவிகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னதான் உதவிகள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்போதைக்கு இப்போ இருக்கிற பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெளிவாக சொல்லிட்டாங்க, எங்களுக்கு அடுத்த 6 மாசத்துக்குள்ளே வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட $5 பில்லியன் தேவை, அது இருந்தால் தான் நாங்கள் வந்து கொஞ்சம் சீர் பண்ண முடியும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தொடர்ச்சியாகவே வந்து நிறைய விதமான சேஞ்சஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஜியோ பாலிட்டிக்ஸில். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ரொம்ப நாளாக வாய திறக்காமல் அந்த கோத்தபய ராஜபக்சே ப்ளூபங்க் ரிப்போர்ட்டுக்கு வந்து சமீபத்தில் அவர் வந்து பேட்டி அளிச்சிருக்காரு. அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா இப்போ எந்த மாதிரியான விஷயங்களில் ஃபோக்கஸாக இருக்காங்க, அவங்களோட ரோல் என்னவாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இலங்கைக்கு மட்டும் இந்த நிலைமை இல்லை, இதை விட மோசமான நிலைமை வந்து பாகிஸ்தான் சந்திச்சிட்ருக்காங்க, அந்த விஷயத்தில் எப்படி அயன் பிரதர்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க, ஸோ அந்த விஷயத்தில் சீனாவோட நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாமே இவர் இந்த இன்டர்வியூல பேசியிருக்கார் சொல்லப்படுது. ஸோ பொதுவாக அவர் வந்து முதல்ல ஒரு விஷயத்தை வந்து ஒத்துக்கிட்டது என்னென்னா, ஒரு சில தவறுகள் நடந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கார். அதாவது இந்த IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இந்த அமைப்பு கிட்ட நாங்கள் எப்பயோ போய் கேட்டிருக்க வேண்டியது உதவிகளை இப்போ கிரைசிஸ் இருக்குது அப்படின்னு ஒரு 6 மாதம் முன்னாடியோ இல்லை 1 வருஷம் முன்னாடியோ நாங்கள் கேட்டிருந்தோன்னா இந்த அளவுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்று நடந்திருக்காது அப்படின்றத அவரோட கருத்தாக இருந்திருக்கு. ஆனால் இதை நாங்கள் தவறு விட்டது உண்மைதான் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஓகே IMF கிட்ட ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதாரத்தை நம்மளே சீர் பண்ணலாமே அப்படின்ற கேட்ட கேள்விக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பெருசாக நம்பணும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் வந்து கண்டிப்பாக இந்த டூரிசம் வந்து டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இலங்கைக்கு ஒரு பெரிய ரெவன்யூவாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் பெருசாக நம்பணும், ஆனால் அது வந்து எங்களை தோல்வியை சந்திச்சிருக்கு அப்படின்றத அவர் ஒத்துக்கிட்டார் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை வந்து ரொம்ப பாராட்டி ஒரு சில விஷயத்தை சொல்கிறார். அதுவும் இந்திய பிரதமர் வந்து சமீபத்தில் IMF-க்கு வந்து நேரடியாகவே லெட்டர் போட்டிருந்தார், இந்த மாதிரி இலங்கைக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட உதவிகளை மிக வேகமாக செய்யுங்க, அதுக்கான இந்தியா எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து இந்தியா தரப்பில் இந்திய பிரதமர் சொல்லியிருந்ததை இவர் பாராட்டினாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை பாராட்டினது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வந்து சீனாவையும் கம்பேர் பண்ணியிருக்கார். சீனாவை என்ன கம்பேர் பண்ணியிருக்கார் பார்த்தீங்கன்னா, IMF-ல வந்து சீனாவோட நிலைப்பாடுகள் ரொம்ப சந்தர்ப்பவாதமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு எங்களுக்கு ஏற்கனவே சீனா கொடுத்துருந்த அந்த கிரெடிட் லைன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த $1.5 பில்லியன் யூஸ் பண்ணாத மாதிரி சீனா தடை பண்ணியிருக்காங்க, பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது பிளாக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இதையும் வந்து IMF ஒரு லோன் கொடுத்த மாதிரியான ஒரு கணக்கில் வச்சுருவாங்க, ஒருவேளை வெய்வ ஃபாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரியான செயல்களை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. ஸோ நான் சொல்கிறதுல வந்து தவறாக சில விஷயங்கள் இருக்கும், கரெக்டாக ஒரு சில விஷயங்கள் இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை அப்படின்றத சொல்லியிருக்காரு. இது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இலங்கை கட்ட மட்டும் சீனா நடந்துக்கல, அயன்பதா சொல்லப்படுற பாகிஸ்தான் கிட்ட கூட நடந்திருக்காங்க அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சீனா ரொம்ப தெளிவாக இருக்காங்க, கடன் வந்து திருப்பி கட்டுறதுக்காக நாங்கள் கடன் இன்னைக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படின்றது தான் அவங்களோட கொள்கையாக இருக்குது. ஸோ இதனால் எங்களுக்கு பலவிதமான செட்பேக்ஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சீனாவோட ஃபோக்கஸ் வந்து இப்போ அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நாடுகள் மேலே தான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு. அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸாக சீனா வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக என்னென்ன நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிலிப்பைன்ஸு, வியட்நாமு, கம்போடியா இந்த ரீஜனில், அது மட்டும் இல்லாமல் ஆப்ரிக்கா மேலேயும் அவங்களோட ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ இலங்கையோ பாகிஸ்தானோ அவங்க வந்து கண்டுக்க போகிறதில்லை அப்படின்றது இவரோட கருத்தாக இருந்திருக்கு. ஸோ இப்போ தெரிந்தா ஏன் வந்து பட்டாதான் தெரியும் சில பேருக்கு அப்படின்னு சும்மாவாக சொன்னாங்கன்னு சொன்ன
இருக்குன்னு. ஏன்னா சீனா வந்து எந்தளவுக்கு நரிதந்திரமாக நிறைய வேலைகள் செஞ்சால் கூட இலங்கை ரொம்ப தாமதமாக யோசிச்சிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இது வேறு வழி இல்லாமல் அவங்க அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து இவங்க நாளைக்கே திடீர்னு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டோன்னா சீனாவுடனான உறவுகளை அந்தளவுக்கு வந்து முறிச்சிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் மேற்கொள்ள மாட்டாங்க இலங்கை அப்படின்றது நமக்கு வந்து பெரிய லெவலில் யோசிக்க வைக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னதான் சந்தர்ப்பவாதமாக இருந்தாலும் இந்த டூரிசம் டெவலப்மெண்ட்டை மட்டும் நம்பி இலங்கையோட பொருளாதாரம் கண்டிப்பாக ஒரு பெரிய தோல்வியை தான் சந்திக்கும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு. திருப்பியும் அதே காய்களை நகர்த்த மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை தான் நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றது பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம நிறைய செய்திகள் ஜியோ பாலிட்டிக்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கும் ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்கும், இல்லை நீங்களும் ஏதாவது சொல்லணும் ஆசைப்படுவீங்க, எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லாட்டி டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் மெசேஜுக்கு கண்டிப்பாக நானும் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.